Welcome to English So Simple. It's going to be a bilingual program. We are going to have it both in Tamil and English. அதனால் தமிழும் இங்கிலீஷும் ஒரே சமயத்தில் பார்த்துலாம் பிகாஸ் ஐ ஃபீல் இட்லி பி மோர் பர்பஸ் ஒரு நத்திங் எல்ஸ் சரிங்களா நமக்கு என்ன நம்மளுடைய பர்பஸ் நல்லா செர்வ் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே லெட் ஸ்டார்ட் வித் லெட் ஸ்டார்ட் வித் அ கொஸ்டின் ரைட். ஒரு நல்ல கொஸ்டின் ஒன்று, ஒய் இஸ் இங்கிலீஷ் ஸோ பாப்புலர், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஏன் இந்த அளவுக்கு பாப்புலராக இருக்குது அப்படின்னா இது இட் இஸ் வெரி சிம்பிள். இங்கிலீஷ் இஸ் பேசிக்லி எ லாங்குவேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ். அது நம்ம ரொம்ப கன்வீனியண்டாக இருக்குது. ஆக்சுவலி அது இஸ் ஆல்வேஸ் சம் சார்ட் ஆஃப் நோ வாட் யூ ஹேவ் த கம்ஃபர்ட் ஃபேக்டர் இன் இட் ஆல்வேஸ். ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம் நம்ம. அண்ட் லெட் அஸ் சீ சம் ஆஃப் தி வேர்ட்ஸ் ஆக்சுவலி விச் ஆர் குவைட் ஃபெமிலியர் விச் வி யூஸ் வெரி ஃப்ரீக்வென்ட்லி. ரொம்ப அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்ன இருக்குது பாருங்கள் இங்கிலீஷில். எஸ், நோ, ஓகே, சாரி, ப்ளீஸ். சி தீஸ் வேர்ட்ஸ் ஆர் போத் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் அட் தி சேம் டைம். ரொம்ப ஃபார்மலாகவும் சொல்லலாம், ரொம்ப இன்ஃபார்மலாகவும் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யூ கேன் சே சாரி வித் யுவர் நோ வித் ஹையர் அத்தாரிட்டிஸ் and you can say sorry to a common man on the street. So you can use this word anywhere with anyone actually. So there is no rigidity in it. Suppose for example I tell you sorry, suppose we have to say it in Tamil அப்படின்னு தமிழில் நம்ம சொன்னால் எப்படி சொல்லுவோம், வருந்துகிறேன் இல்லை மன்னிச்சிக்கிங்க அந்த மாதிரிலாம் சொல்லணும். அது நீங்கள் பாருங்களேன் அதில் கொஞ்சம் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஃபேக்டர் அது இல்லாமல் போகுது. ஆனால் இங்கிலீஷில் சொல்லும்போது சாரி அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போக முடியுது. சே அகெயின் ஐ டெல் யூ திஸ் ப்ரோக்ராம் இஸ் நாட் மென்ட் டு பி ஃபார் ஆர் அகேன்ஸ்ட் எனி லாங்குவேஜ் நாட் அட் ஆல். தட் இஸ் நாட் தி ஐடியா பிஹைண்ட் இட். சி வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ட்ராவல் வித் தி லாங்குவேஜ் இங்கிலீஷ். அதில் வி ஆர் கோயிங் டு சி எவ்ரி திங், அதாவது கிராமர், யூசேஜ், ப்ரொனன்சியேஷன், so many other things as well. But it's more like, you know, just a travel and I don't have any structure for this program, to be very honest. எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் இப்படி தான் போகணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் வச்சுக்கலண்ணா, அப்படியே போயிட்டே இருப்போம். ஸோ ஆஸ் வி மூவ் ஆன் பர்ஹாப்ஸ் தேர் மேட் பி சம் ஸ்ட்ரக்சர் எமர்ஜிங் ஆன் இஸ் ஓன், வந்தாலும் வரலாம், அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. வி ஆர் கோயிங் டு சி எவ்ரி திங் ஓவர் தேர் சரிங்களா. அண்ட் மை ஐடியா இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் டிக்ஷனரி ரைட். ஐ ஆல்வேஸ் லவ் ரீடிங் டிக்ஷனரி. So, we'll start from the dictionary and we are going to use both Lisper dictionary and Oxford dictionary. Lisper dictionary, you know, Lisper dictionary is mainly made for people who know Tamil, chala, you know, because it will give meanings in both Tamil and English. That is Lisper dictionary. The other one is Oxford, you know, we know very well, it is Oxford dictionary. We'll go from dictionary, we'll start with alphabet A. And before that, I tell you, my friends, it's a very jolly journey, okay?